यस्य वाक्कृति पर्यन्ता एतराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। यतीन्द्रपति पद कमल सकल विध बन्धुं करिशिखरिपति नगर सुचिर कृतवासं भज हृदय कवि कथक हरिमपि चरंग क्षितिरमण चरण युग सतत कृत सेवम। இன்றைய தினத்துல 93-94 ஸ்லோகங்களை பார்க்கிறோம். இதுக்கு முன்ன 92 ஸ்லோகத்துல தயாதேவியினுடைய ஒரு பிரவாகம் தம் மேல விழ வேண்டும். அந்த பிரவாகம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னாக்க, சாதாரணமாக இருக்கக்கூடாது. அது சமுத்திரத்தில் ஒரு சுனாமி அடித்தா எங்கேயோ எவ்வளோ வசரத்தில் 3வது மாடியில் 4வது மாடியில் இருந்தால் கூட அங்கேயும் வந்து சேர்ற மாதிரி, நான் எவ்வளோ பாப்பங்கள்லாம் பண்ணி அந்த பாப்பங்களுக்கெல்லாம் மேலே உச்சாணி கலையில் மலை மேலே உட்காந்துருந்தா கூட அங்கேயும் வந்து என்னுடைய பாப்பங்கள்லாம் போக்கடித்து என்னை அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு தயையினுடைய பிரவாகம் தம் மேலே விழ வேண்டும் என்று பிரார்த்தித்தார். இப்படிப்பட்ட பிரவாகம் வந்ததுன்னாக்க திருவேங்கடமுடியானாலேயே கூட தடுக்க முடியாதபடி அவரே ஆச்சரியப்பட்டு மலை மேலே இருந்துருக்கிற எம்பெருமானையும் கூட ஆச்சரியப்பட்டு இருக்கும்படியான ஒரு பிரவாகம் தம் மேலே பிரவகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறார். சுவாமி இந்த தசகத்தில் நிறைய சாஸ்திர அர்த்தங்கள்லாம் சொல்றார். அதுலேயும் சரணாகதி விஷயமாக நாம் எப்படி நடந்துக்கணும், சரணாகதி ஆன பிற்பாடு எப்படி நடந்துக்கணும், சரணாகதிக்கு முன்னே எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பற்றி பல விஷயங்களை சொல்கிறார். இப்போ எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணிட்டார். அந்த தயாதேவி இடத்துல பிரார்த்தனை பண்ணுறார், நாதே நிவேசைய என்று ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். வெங்கடன் முடியாத இடத்துல என்னை சமர்ப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ பரசமர்ப்பணம் ஆயிடுத்து. பரசமர்ப்பணம் ஆன பிற்பாடு நடந்துக்க வேண்டிய முறையை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றார். இப்போ பரசமர்ப்பணம் ஆன பிற்பாடு அவ எப்பவும் கைங்கரியத்தை பற்றியே நினைச்சுட்டு இருக்கணும். பரம புருஷார்த்தமாக இருக்கிறது கைங்கரியம். அந்த பகவத் கைங்கரியமும் அந்த பகவத் கைங்கரியத்தினுடைய எல்லை நிலமாக இருந்துருக்கிற பாகவத கைங்கரியத்தையும் தான் நினைச்சுட்டு இருக்கணுமே தவிர வேற எதை பத்தியும் நினைக்கக்கூடாது. இஞ்சான சிந்திய யுவராஜ பதம் பஜந்தி என்பதாக சொல்லுகின்றார். இங்க கைங்கரியமாகிற ஒரு சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக ஆக போகிற இந்த பிரபன்னலாக இருந்துருக்கிறவா, அதுக்கு முன்ன ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச மாதிரியாக இந்த இடத்துல பரசமர்ப்பணம் பண்ணவா, இங்கிருக்கிற நாள் வரைக்கும் எம்பெருமானுக்கும் பரம பாகவதாளுக்கும் கைங்கரியம் பண்ணிண்டு தன்னுடைய காலத்தை போக்கடிக்கணும். அது யுவராஜ பதம் பஜன் பஜந்தின்னு சொல்லியிருக்கிறதுனால இவாளுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கா என்று சுவாமி தீப பிரகாசன் விஷயமான சரணாகதி தீபிகையில் சாதிச்சிருக்கார். அந்த மாதிரி இங்க இருக்கிற வரைக்கும் கைங்கரியத்துல தான் நோக்கோடு இருந்துருக்கணும். ஆனா பரசமர்ப்பணம் ஆன பிற்பாடும் புத்திபூர்வகமாக ஒரு பாப்பங்களை அனுஷ்டிச்சாள்னாக்க அவளுக்கு கதி என்ன ஆறுதுன்றத பத்தி இந்த ஸ்லோகத்துல சுவாமி தெரிவிக்கிறார். இப்ப தயாதேவிய பார்த்து சுவாமி பிரார்த்தனை பண்றார், உன்னுடைய கட்டாட்சம் பெரிய ஒரு அலையாக இருந்து நான் எவ்வளவு வசரத்துல இருந்தா கூட என் மேல விழும்படியாக பண்ணணும்னு சொல்லி. அப்ப தயாதேவி நினைக்கிறாளாம், நீர் சொல்றதெல்லாம் ரொம்ப ரைட்டு, ஆனா ஒரு விஷயத்த யோசனை பண்ணணும். நாதே நிவேசையன்னு சொல்லி என்னிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சு நீ என்ன வந்து உமை வந்து திருவேங்கடமுடியான் திருவடியில சமர்ப்பிச்சுன்னு சொல்லிட்டேன், இது உடனே பரசமர்ப்பணம் பண்ணியாகி போச்சுனாக்க உத்தராகங்கள்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற புத்திபூர்வகமான பாப்பங்களை பண்ணாமல் இருக்கணும். ஆனா
நீரோ புத்திபூர்வகமான பாப்பங்களை பண்ணிட்டு இருக்கு. அந்த புத்திபூர்வகமான பாப்பங்களை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டாக்க, அவளுக்கு மோட்சம் கிடையாதுன்றதுல அவளுக்கும் மோட்சம் உண்டு. ஆனா அவளை பொறுத்தவரைக்கும் ஆயுர்வித்தியை ஏற்படுத்தி மோட்சத்தை விளம்பம் பண்றது. ஒருத்தனுக்கு ஒரு 80 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த 80 வயசு இருக்குவா மேல மேல பாப்பம் பண்ணிட்டு இருக்கிறவாளா கணக்கு இருந்தாள்னாக்க, அதுக்காக மறுபடியும் எம்பெருமானிடத்துல சரணாகதியும் பண்ணாமல் பாப்பமும் பண்ணிட்டு இருக்கவாளா இருந்தாள்னாக்க, அவளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவா, 80ன்றது இன்னும் ஒரு 4 வருஷம் தள்ளி போகும். 84 வயசு வரைக்கும் இங்கே இருந்துட்டு போயிடுவா. அந்த 4 வயசு இருக்கிறதுனா 4 வருஷம் பகவத் கைங்கரியத்துல ஒரு இழப்பு ஏற்படுறது. இப்படி சில சிக்ஷைகள்லாம் ஏற்படுத்துவார். இப்படி சிக்ஷைகள்லாம் பண்ணி அது மாதிரி நீங்க பண்ணிருக்கிற பாப்பத்துக்கு கிரமமா பார்த்தா தேகாவசானத்துல நரக்கத்துக்கு தான் போக வேண்டிய ஒரு பாப்பங்கள். அப்பேற்பட்ட பாப்பங்களை பண்ணினவருக்கும் கூட உமக்கு மறுபடியும் அதாவது மோட்சத்துக்கு கொடுக்கும்படியான ஒரு காரியம் பண்ணணும்னாக்க எப்படி பரமபுருஷார்த்தத்தை எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை பண்றாங்களாம். இது எப்படி பண்றதுன்னு கேட்ட உடனே, இது கேட்ட உடனேயே சுவாமிக்கு ஒரு பயம் வந்துடுதான். இந்த பயத்துல சுவாமி சாய்க்கிறார், ஐயோ இப்படிப்பட்ட ஒரு சொல்றதுனால என்ன பண்றதுன்னு தெரியலையே, தமக்கு பரம புருஷார்த்தமே கிடைக்காத போயிடுமோ என்னன்னு எல்லாம் பயப்படுறார். அப்போ இந்த வாஸ்தவம், நான் புத்திபூர்வகமாகவும் எத்தனையோ அபராதங்களை பண்ணிருக்கேன், இருந்தாலும் கூட இந்த பரசமர்ப்பணம்ன்றது சர்வ பிராயஷ்சித்தமா போயிட்டு அப்படின்னால, அந்த பரசமர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் நான் அனுகூல்யாதி சங்கல்பங்களோட பஞ்ச அங்கங்களோட மகாவிஸ்வாசத்தோட கூட நான் பண்ணிருக்கிறபடினால, நான் அகிஞ்சனாக இருக்கிறபடினால, என் திறத்துல எல்லா பாப்பங்களையும் அதை போக்கடிச்சு அனுகிரகம் பண்ண வல்லது அப்படிப்பட்ட சக்தி உடையதாக இருந்திருக்கிற பரசமர்ப்பணத்தை நான் செஞ்சிருக்கிறபடினால நீ என்னை தள்ளக்கூடாது, எம்பெருமானும் என்னை சிக்ஷிக்க கூடாது என்று இந்த ஸ்லோகத்தினால சுவாமி பிரார்த்திக்கின்றார். ஸ்லோகம் விஜாத சாசன கதி விபரீத விருத்தியா விருத்ராதிபி பரிசிதாம் பதவீம் பஜாமி ஏவம் விதே விஷகிரீசதயே மயித்வம் தினே விபோ சமய தண்டதரத்வலீலாம். சுவாமி பிரார்த்தனை பண்றார் தயாதேவி நடத்துல. தயாதேவி நீ சொல்றது மொத்தத்தையும் நான் ஒத்துக்கிறேன். நான் ஒன்னும் தெரியாதவன் இல்ல, நான் சாஸ்திரம்லாம் நிறைய வாசிச்சவன் தான். விஜாத சாசன கதி, சாசன கதி சாசனாத்து சாஸ்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தை சொல்லச்சு சாசனம் எம்பெருமானுடைய கட்டளை. எம்பெருமானுடைய கட்டளை என்னன்றது எனக்கு தெரியும். இது ஆஜ்ஞா கைங்கரியம் அனுஜா கைங்கரியம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற அஜ்ஞானுஜா கைங்கரிய ரூபமான கைங்கரியங்களை பரிபாலனம் பண்ணுவதுதான் எம்பெருமானுடைய கட்டளை. சரி, இது சாசன கதிகி, இது சாசனம்ன்றது இது எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னா, இது சாஸ்திரத்திலிருந்து தான் தெரியறது. சாஸ்திரத்துல இல்லாதது எதுவுமே சொல்லல. அப்ப சாஸ்திரத்திலேருந்து தெரிஞ்சுக்க கூடியதாக இருந்திருக்கிற சாசன கதியை தெரிஞ்சவனாக இருந்திருக்கிற நான் விஜாத சாசன கதிகி. சாசன கதிகி அப்படின்னு சொன்னமானாக்க, இந்த சாசனம் கட்டளை, கட்டளை கட்டளைன்றது ஒரு பங்கு, ரூல்ஸ்னு ஒரு அர்த்தத்தை விதிமுறைகளை எடுத்துப்போம். விதிமுறைகள் நான் நல்லா தெரிஞ்சின்றவன் நானு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த திருஷ்டாந்தம் லோக திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டவனாக்க, இப்ப புதுசா ஒரு சட்டம் வந்திருக்கு. சட்டத்துல என்ன சொல்ல இருக்கு, தலையில அந்த கவசம் போட்டு ஹெல்மெட் போட்டும் போலன்னாக்க, அந்த ரெண்டு 2-வீலர்ல யார் போறாளோ அவளுக்கெல்லாம் ஒரு அபராதம் அப்படின்றது சட்டம் வந்திருக்கு. இந்த சாசனம் அப்பவும் நான் அதை ஹெல்மெட் போட்டுக்காத போனேன்னாக்கா, அவன் போலீஸ்காரன் பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டு நமக்கு தண்டனையாக
ஏதோ ஃபைன் கட்ட சொல்றான் அப்படின்னு சொன்னான்னாக்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. தெரிஞ்சுதான் நாம பண்ணிருக்கோம். இது விஜ்ஞாத சாசன கதிகி என்பதா சொல்லும். அந்த மாதிரி இவையெல்லாம் பண்ண வேண்டியது, இவையெல்லாம் பண்ணக்கூடாதது என்று எம்பெருமான் தன்னுடைய சாசனத்தை சாஸ்திரம் மூலமாக வெளிப்படுத்தி இருந்திருக்கார். அப்படி வெளிப்படுத்தி இருக்கச்சே அந்த சாசன கதியை தெரிஞ்சவனாக இருக்கச்சேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, விபரீத விருத்தியா, விபரீத விருத்தியை நான் அனுஷ்டானம் பண்ணுகின்றேன் என்பதாக. ஒரு பாப்பம் இருக்கு, பாப்பம் இருக்கு, தெரியாத பாப்பம் செய்யறது ஒண்ணு, பாப்பம்னு தெரியாத பண்றது ஒண்ணு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. தெரியாத பாப்பம் பண்றது நாம தூங்குறோம், தூங்கிட்டே இருக்கச்சே ஏதோ ஒரு எறும்போ ஏதோ கடிக்கிறது, அதை போட்டு அடிச்சிடுறோம். நமக்கு தூக்கத்துல அது சுவாபாவிகமா இல்ல பரளறோம், பரளச்சு ஏதோ பூச்சியோ எறும்போ இருக்கு, அது செத்து போயிடுறது நம்மளுடைய ஒரு இதனால. இப்ப தூக்கத்திலேயோ இல்ல நாம நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம காலங்கீழே ஏதோ ஒரு ஜந்து விழுந்து போயிருது, அது செத்து போயிடுறது. இப்ப இதெல்லாம் இந்த ஹிம்சை எல்லாம் பண்ணிருக்கிறதெல்லாம் ஒரு பாப்பம். இது வந்து புத்தி பூர்வகமான பாப்பம் இல்லை, இது அபுத்தி பூர்வகமான பாப்பம். இந்த அபுத்தி பூர்வமான பாப்பங்கள்லாம் பிரபன்னால் இடத்துல ஒட்டுவதில்லை என்பது சாஸ்திரம். ஆகையால இவாளுக்கு அந்த பாப்பங்கள்லாம் இவாளை சேராது. சரி, இது பாப்பம்னு தெரியாத சில காரியத்தை பண்றோம் நாம, அந்த பாப்பங்களுக்கெல்லாம் பலன் வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இது பாப்பம்தான், புத்திபூர்வகமா தான் பண்றோம். புத்திபூர்வகமா பண்ணச்சே கூட அது பாப்பம்னு தெரியாது, தப்பு காரியம்ன்றது தெரியாது. அப்படி பண்ணிட்டு இருக்கச்சே அந்த பாப்பம் நம்மள சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி. இது ஒரு விஷயம் சொல்றேன். இது ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் முன்ன பிரத்யட்சமாக நான் நேரடியாக பார்த்த ஒரு விஷயம். சென்னையில ஒரு கோவில், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் பெருமாளை சேவிக்கிறதுக்காக. அங்க இருந்ததுனால அப்போ இந்த பெருமாளை சேவிக்க போகச்சே பெரிய கும்பல், நிறைய பேர் மனுஷால் ஆஸ்திகள், நிறைய பேர் வந்திருந்தா பகவத் சேவைக்கோசம் வந்திருந்தா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த கும்பல்ல பார்த்தோம்னாக்கா ஒருத்தர் தன்னா 12 திருமணம்லாம் இட்டுந்தேறவர். 12 திருமணம்லாம் இட்டுண்டு பெருமாளுக்கு தட்டுல ஏதோ ரூபா சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரூபா எடுக்கிறார். அந்த ரூபா எடுக்கச்சே அவர் கையில ஜிப்பு பை ஒரு பேக் மாதிரி ஒண்ணு வச்சுருக்கு. அந்த ஜிப்பை திறந்து அதுல இருந்து 10 ரூபாயோ 1 ரூபாயோ ஏதோ 1 ரூபாய் எடுத்தேன். அந்த ரூபாய் எடுத்து பெருமாளுக்கு போடுறதுக்கு முன்ன அந்த ஜிப்பை மூடணும், அதுக்காக அந்த ரூபாயை எடுத்து வாயில கவ்வின்ட்டு, வாயில கவ்வின்ட்டு அப்புறமா அந்த ஜிப்பை மூடிட்டே மூடின பிற்பாடு அந்த ரூபாயை எடுத்து போட்டேன். இதை பார்த்துட்டே இருந்தேன் நான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து, என்னடா இது எச்சலா போயிடுறதே, வாயில போய் வச்சுட்டு வர்றாரு, இது எச்சல போய் இப்படி போட்டு வர்றாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இருக்கிறவா யாரும் ஒண்ணு சொல்ல, அது வேற விஷயம். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பரம ஆஸ்திகர், அவர் இந்த நல்ல நாள்ல பெருமாளுக்கு சேவிக்கணும்னு வந்திருக்கவர். அந்த பகவத் கைங்கரியத்துல பெருமாளுக்கு எதனா நம்மள்தா திரவியம் எதனா சமர்ப்பிக்கணும்னு வந்தவர். ஆனாலும் நாம பண்ற காரியம் தப்பு காரியம்னு அவருக்கு தெரியல. இது எச்சல வாயில வச்சுக்கிறதுன்றது எச்சல், இந்த எச்சல பகவத் இதுக்கு சமர்ப்பிக்க கூடாது, நாம கையெலம்பிக்கணும் அப்படின்ற புத்தியே இல்ல. எச்சல்ன்ற புத்தி, நாம பண்ற காரியம் பாப்பம்ன்ற புத்தியே இல்லாத அவர் அந்த காரியத்தை பண்ற. அப்படி பண்றவாளுக்கு ஆனா பாப்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அபுத்தி, இது புத்தி பூர்வகமாக பண்றது, இது பாப்பம்னு தெரிஞ்சு பண்ணாலும் பாப்பம்னு தெரியாத பண்ணாலும் எப்படி பண்ணாலும் சிக்ஷை உண்டு அதுக்கு. ஆனா அதுல வித்தியாசம், சிக்ஷையில வித்தியாசம் எப்படி இருக்குன்னாக்கா, தெரிஞ்சு பண்ணாக்கா சிக்ஷை அதிகம், தெரியாத பண்ணமானாக்கா சிக்ஷை குறவு. இவ்வளவுதான் வித்தியாசம். அவரை பொறுத்த வரைக்கும் தெரியாத பண்ணிட்டே அவர்கிட்ட பக்கத்துல இருக்கிறவாளோ இல்ல நாமளோ பார்த்த பிற்பாடு அப்புறமா நான் பிரதர்ஷனத்துல வரச்சே சொன்னேன், சுவாமி நீர் ஒரு காரியம் பண்ணார், அது பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப மனசுக்கு அருவறுப்பா இருந்தது, இனிமேல் அந்த காரியத்தை பண்ணாதையும் அப்படின்னு சொன்ன. என்ன ஆச்சு சுவாமி என்ன ஆச்சு அப்படின்னா,
அப்பதான் தெரிஞ்சது அவருடைய நிஜமான ஒரு பிரதிபத்தி. இந்த மாதிரி இந்த ரூபாய் எடுத்து வாயில வச்சிருந்தார், அப்புறமா நேர் கொண்டு போட்டார், அது ரொம்ப மனசுக்கு இதுவா இருக்கு அப்படின்னா. உடனே அவர் கஷ்டப்பட்டுண்டார், ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனா, எனக்கு தெரியல சுவாமி, நான் இந்த எச்சல்ற புத்தியே எனக்கு இல்ல சுவாமி, இப்படியே வழக்கமா எடுத்து எல்லா இடத்துலயும் நடந்திருக்கிறதுனால ஆகையால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, இனிமே அந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த சுவாமி சொன்னார். அவர் லௌகிக்கிறதா இருந்தாலும் இது தெரியாத பண்ணிட்டே சரி, அதனால அவளுக்கு பண்ணின தப்பு தப்பு தான், தெரியாத பண்ணதுனால அது சரியாயிடாது, அந்த தப்புக்கு இவாளுக்காக வரக்கூடிய தண்டனைன்றது வேற. வேணும்ட்டே எச்ச பண்ணி ஒருத்தன் கணக்கு போட்டான்னாக்க அவளுக்கு வரக்கூடிய தண்டனை வேற. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. இங்க சுவாமி சாய்க்கிறார், நான் சாஸ்திரம் தெரிஞ்சின்றவன் நானு, சாஸ்திரம் எல்லாம் நல்லா வாசிச்சவன், நான் சாஸ்திரத்தை வாசிச்சுதான் பரதமர்ப்பணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எம்பெருமானிடத்துல என்னுடைய பரத்தை நான் சமர்ப்பிச்சவனாக இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் கூட விபரீத விருத்தியா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற அக்ஷத்திய காரணம், அதாவது இவை இவையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன், இவை இவையெல்லாம் செய்ய வேணும் கிருத்தியாகரணம் செய்யணும் என்று சொன்னவைகளை எல்லாம் நான் செய்யாமல் விட்டுட்டு இருக்கேன். இப்படி அகிருத்தியகரண கிருத்தியாக அகிருத்தியகரண கிருத்தியாகரண ரூபமான சாஸ்திராதி லங்கனத்தை, சாஸ்திரங்களை மீறுவதை, அதாவது சாசனத்தை மீறுவதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதோடு இல்லாத எனக்கு தெரியும் இந்த சாசனங்களுக்கு, அதாவது சாசனங்கள் பிரகாரம் இப்படிப்பட்ட செயலை செய்தோமானால் அவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும் என்பது நல்லா தெரியும். வண்டி ஓட்டியும் போறோம், இதுக்கு இன்சூரன்ஸ் இல்லைன்னா இவ்வளவு தண்டனை, ஆர்சி புக்கில் சரியா அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லைன்னாக்கா அதுக்கு இவ்வளவு தண்டனை, ஹெல்மெட் போட்டும் போலன்னா அதுக்கு இவ்வளவு தண்டனை, இப்படி எல்லாம் தெரிஞ்சின்றும் எல்லாத்துக்கும் விபரீதமா ஒரு அனுஷ்டானத்தை ஒரு காரியத்தை நாம பண்ணியிருந்தோம்னாக்கா அவ ஃபைன் போட்டா கட்ட வேண்டியதுதான், வேற ஒன்றும் மாறுதலே ஒன்றும் கிடையாது, அதுக்கு மேல கேட்கறதுக்கே ஒன்றும் வழியே கிடையாது. அதே மாதிரி தான் சுவாமியை பார்த்து தயாதேவி சொல்றா, நீர் எல்லாம் தெரிஞ்சவரா இருந்துட்டு என்னிடத்துலயும் சரணாகத்தையும் பண்ணிட்டு புத்திபூர்வகமான அபராதங்களையும் நீர் பண்ணிட்டு இருக்கிற உண்மை எப்படி நான் க்ஷமிக்கும்படியாக பண்றதுன்னு கேக்குற. அதுக்கு அவர் பதில் சொல்லச்சு, ஆமா நீ சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், நான் அந்த மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். விபரீத விருத்தியா விருத்ராதிபி பரிசிதாம் பதவியும் பஜாமி. எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருமாள் கணக்கு சாதாரணமாக அந்த தயையினுடைய ஒரு நடுவுல வந்து ஒரு புருஷகாரம் கணக்கு இல்லாத போயிடுத்து அப்படின்னாக்க பெருமாள் எனக்கு சிக்ஷை தான் கொடுப்பேன். அதுவும் எப்படிப்பட்ட சிக்ஷை கொடுப்பேன் தெரியுமா அப்படின்னா, விருத்ராதிபி பரிசிதாம் பதவியும் பஜாமி. விருத்ராதிகள் அவளுக்கெல்லாம் என்னப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டதோ அந்த நிலைதான் எனக்கும் ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றார். அந்த விருத்ராசுரனுடைய விருத்தாந்தத்தை பார்க்கணும். எல்லாரும் பொதுவா சொல்லின்றப்போ விருத்ராசுரன் வந்து இந்திரனாலே கொல்லப்பட்டவன் விருத்ராசுரன் என்பதுதாக, இது வேதத்துல சொல்லியிருக்கிற ஒரு விஷயம், வேதத்திலையும் இருக்கு பாகவதத்திலையும் ஆறாவது அத்தியாயத்துல சொல்லியிருக்கிற விஷயம் விருத்ராசுர விஷயம்ன்றதை சொல்லச்சு. இந்த விஷயத்தை முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். இதுல ஸ்வஷ்டான்னு ஒருத்தர் இருந்த, அவருடைய குமாரர் விஸ்வரூபர்னு பேரு, விஸ்வரூபோவை ஸ்வஷ்டாவனுடைய குமாரர் விஸ்வரூபர். அந்த விஸ்வரூபர்ன்றவர் அவர் தேவதைகளுக்கெல்லாம் புரோகிதராக அவரை நியமனம் பண்ணியிருந்தார், அன்னையர் புரோகிதராக இருந்து காரியங்கள்லாம் பண்ணணும் என்பதாக சொல்லப்பட்டவராக இருந்தார். அவர் சுக்கரனிடத்துல அத்தியனம் பண்ணதுனால சுக்கரனிட சுக்கரர் வந்து அசுரகுரு, அந்த சுக்கரனுடைய வித்தியினால அசுரர்களிடத்துல தேவதைகளினுடைய சொத்துக்கள் அசுரர்களாலே அபகரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருந்த சொத்துக்கள் எல்லாம்
மறுபடியும் தன்னுடைய சக்தியினால ஞான விசேஷத்தினால தேவதைகளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்ட. இப்படி இது இந்த இந்த வைஷ்ணவ வித்யை இருந்திருக்கு. இந்த வைஷ்ணவ வித்தியைய மறுபடியும் தேவராஜனுக்கு, அதாவது இந்திரனுக்கு உபதேசம் பண்ணி அவனுக்கு மறுபடியும் அவன் இழந்ததாக இருந்திருக்கிற மூ உலகத்தையும் ஆளும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தார் அந்த விஸ்வரூபர். அந்த விஸ்வரூபருக்கு மூணு தலை, அந்த மூன்று தலைகளோடு அவர் இருந்தார். அப்படி இருந்தா கூட இவருக்கு ஒரு சில சமயத்துல சில தவறுகள் பண்ண ஆரம்பிச்சு. தேவதா யாரா யாகம் பண்ணாள்னாக்க யாகத்தினுடைய பாகங்கள் எல்லாம் தேவதைகளுக்கு தான் போய் சேரணும். இவர் என்ன பண்ணார், தேவதைகளுக்கு அளிக்கக்கூடிய பாகங்கள்ல மறைமுகமாக அசுரர்களுக்கு முன்படியாக பண்ணிட்டு, அதோடு இல்லாத இவருக்கே ஒரு பெரிய தபஸ் தபோபலம் இருந்து தானே இந்திர பதவியை அடையணும் அப்படின்னு சொல்ற ஒரு தபோபலம் இருந்து, இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டான் இந்திரன். இந்திரனால தாங்கிக்கவே முடியாது. தனக்கு சமானமாகவோ தன்னுடைய பதவிக்கு வேற யாரான ஆசைப்பட்டாலோ அவளை இல்லாத பண்ணிடுவோம். உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்த உடனே வஜ்ராயுதத்தால இந்த விஸ்வரூபருடைய மூணு தலையும் இருக்கு பாருங்க, அந்த மூணு தலையும் வெட்டுட்டு, திரிசீரகணம்னு சொல்லக்கூடியது. இப்படி மூணு தலையும் இது பண்ண உடனே இந்த இவருடைய விஸ்வரூபருடைய அப்பா தொட்டாக்கு கோபம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவுதான் பிராத்தியனா இருந்தாலும் எவ்வளவு தப்பு காரியம் பண்றவனா இருந்தாலும் தன்னுடைய மகன் குழந்த பிள்ளைகள் அவளுடைய ஒரு பிரிவு வந்தது அப்படின்னாக்கா, அந்த பிள்ளை புத்திர சோகம் வந்ததுன்னாக்கா அது யாராலையுமே தாங்கிக்கிறதுன்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. ஆகையால தொட்டா பார்த்த தொட்டா தன்னுடைய பிள்ளையே என்ன தலையை கொண்டுட்டான், அவ தப்பு பண்ணே தப்பு பண்ணலன்றதெல்லாம் அடுத்த விஷயம், பிள்ளை போயிட்டான்றது தான் முக்கியமான விஷயம். அந்த போயிட்டான்றது கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம். இதுக்கு காரணமாக இருந்தவன் இந்திரன். அந்த இந்திரனே இல்லாத நான் பண்ணிடுறேன்னு ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரா அவர். அந்த தன்னுடைய மகனை கொன்ற இந்திரனையே கொல்லும்படியான ஒரு சக்தி படைத்த ஒருத்தர சிருஷ்டி பண்ணணும்னு தோணி இந்திரசத்ரோரு வர்தஸ்வ அப்படின்னு சொல்லி இந்த இந்திர ஒரு பெரிய யாகம் பண்ணி இந்திரனுக்கு எதிராளியாக இருந்திருக்கிறவன், இந்திரனை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவனாக இருந்திருக்கிறவன், அவன் இந்த யாகத்துல தோன்றி இந்திரனை அழிக்க வேண்டும் என்று யாகம் பண்ற. அங்கதான் பெருமாள் அங்கங்க ரட்சணம் பண்ற. பாகவதால் யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாளா இருந்திருக்காளோ அவளுக்கு ஒரு விபரீதமான நிலை வந்ததுன்னாக்க அதுக்கு ரட்சணம், அந்த நிலை ஏற்படாதபடி அவர்களை காப்பாத்துறவர் பெருமாள். அதுவும் தயாதேவி தான் அவளை காப்பாத்துற. அந்த காப்பாத்துறச்சு சொல்ற ரட்சணம் பண்ற. அப்ப ரட்சணம் பண்ணச்சே என்ன பண்றன்னா இந்திர சத்ரோ வர்தஸ்வா அப்படின்னு சொல்லச்சு, இந்திரனுக்கு சத்ருவாக இருக்கிறவன் வளர வேண்டும் என்று பண்ண வேண்டிய யாகத்துல இவர் வாக்குல ஸ்வரத்தை தப்பாக பண்ணிட்ட, தப்பாக சொல்லி இந்திரன் சத்ருக்களை அழிக்கும்படியான சக்தி உடையவனாக ஆக வேண்டும் என்கிற மாதிரி அதே பதத்துக்கு அந்த ஸ்வரத்துல விபரீதமா சொல்லிட்டதுனால அர்த்தத்துல விபரீதம்ன்றது ஏற்பட்டு போச்சு. அந்த விபரீதமான அர்த்தத்தை சொல்லும்படியான அந்த ஸ்வரத்தை வாக்குல ஒரு வாக்கு பிழரும்படியாக ஒரு பிழை வரும்படியாக பண்ணிட்டே பெருமாள். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்திரனாலே அழியக்கூடியவனாக இருந்திருக்கிற ஒருத்தன் வந்து பறந்துட்டான், அந்த யாகத்துல இருந்து உற்பத்தி ஆயிட்டான். இதுதான் விஷயம். இதுக்குதான் யசேந்திர சத்ரு ஸ்வரத்தோ பரவதான்னு, இது இந்திரனுடைய சத்ரு. இந்த ஸ்வரத்தினால இந்திரனுக்கு சத்ரு வளர வேணும், அவன் இந்திரனாலே அழிக்கப்பட வேண்டியவனாக இருக்க வேண்டும், இந்திரனை அழிக்க வேண்டியவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னது போக இந்திரனாலே அழிக்கப்படக்கூடியதாக அழிபடக்கூடியவனாக இருந்திருக்கிற ஒரு சத்ரு எப்படி வந்தானோ விபரீதமா வந்தானோ, அதையெல்லாம் இப்ப எல்லாருமே சொல்லச்சு. சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கச்சு, கர்மானுஷ்டானங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற கர்மானுஷ்டானங்களை பண்ணும் பொழுது
ஸ்வரத்துல தப்பில்லாத பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உபநயனாதிகளோ சிராத்தாதிகளோ இதெல்லாம் பண்ணமானாக்க பண்ணி வைக்கிறவாளும் சரி, ஒரு பயத்தோட ஸ்வரத்துல தப்பில்லாத பண்ணி வைக்கணும். பதச்சேதம் பண்றத சரியா பண்ணி வைக்கணும். இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இது பிராக்டிக்கல். அது எவ்வளவு தூரம் யார் பண்றான்றது தெரியல. இதுல ஒரு பயத்தோட காரியம் பண்ணணும்ன்றதுக்காக சொல்றேன் நான். இது சொன்ன உடனே, இதுல இருந்து இப்படி யாகம் பண்ண உடனே ஒரு கோரமான ரூபத்தோட கூட விருத்திரன்ற ஒரு அசுரன் தோன்றினானா அவன். அந்த புருஷன், அந்த அதாவது இந்திரன் கொல்லக்கூடிய, இந்திரனை கொல்லக்கூடிய ஒரு புருஷன் தோண வேண்டியது போக, இந்திரன் கொல்லக்கூடிய ஒரு புருஷன் அந்த யாகத்துல இருந்து தோணிருக்கான். அவன் பெரிய ஒரு பார்த்தாலே பெரிய பிரளய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு யமனாட்ட இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டவனாக அவனை பார்த்த உடனே லோகத்துல இருக்கிற தேவதைகள்லாம், மகர்ஷிகள்லாம், சாதுக்கள்லாம் எல்லாரும் பயந்து ஓடினாலும், ஓடினதோடும் இல்லாத எல்லாருக்கும் புகலிடமாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் எம்பெருமான் தான். அந்த பெருமாள் இடத்துல வந்து முறையிட்டாலாம், ஸ்தோத்திரம் பண்ணாலாம், அப்ப பெருமாள் அவர்களுக்கு எதிர தோன்றி தத்யங்கன்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷிய பிரார்த்தித்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்ட, அவருடைய எலும்பு இருக்கு, அந்த எலும்பு எவ்வளவோ தபஸ் பண்ணது, அந்த தபஸ் பண்ணதோட மாத்திரம் இல்லாமல் பெருமாளையே நினைச்சிருந்து பெருமாளை குறிச்சு தபஸ் பண்ணது, அந்த எலும்பை கொண்டு அடிச்சாக்க, அதையே ஆயுதமாக ஆக்கி அடிச்சாக்க விருத்ராசுரன் அழிந்து போவான் என்று சொல்ற. இத கேட்ட உடனே அந்த தத்யங்கண்ட மகர்ஷிண்ட போய் இவள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணா, தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாம் பண்ணா, இந்த மாதிரி விருத்ராசுரனுடைய ஒரு பெரிய ஒரு செய்கையினால எங்க எல்லாருக்குமே ஆபத்து வந்துட்டு, இந்த ஆபத்தை உம்முடைய எலும்ப கொண்டுதான் போக்கடிக்க முடியும், இல்லைன்னா வேற வழியே இல்லைன்னு சொல்லி பெருமாளே சொல்லிட்டேர் அப்படின்னு சொன்ன. சரி, இது லோகோபகாரத்துக்காக இந்த எலும்பு உபயோகப்படுறதுன்னாக்க அப்படியே இருந்துட்டு போட்டோம்னு சொல்லி அந்த சரீரத்தை விட்டுட்டு தத்யங் மகர்ஷி பட்டு போயிட்டேரான். அந்த சர்வபூத தயினால பெருமாளை தியானம் பண்ணிட்டு அவளுக்காக அந்த அந்த சரீரத்துல இருந்து அவர் வெளியேறிட்டார். அப்பேற்பட்ட தபோபலத்தோடைய பகவானுடைய தேஜஸையும் உடைத்தானதாக இருந்திருக்கிற அந்த எலும்பையே ஆயுதமாக கொண்டு இந்த வஜ்ராயுதத்தோட இணைத்துண்டு அந்த விருத்ராசுரனோட சண்டை போடுற, இந்திரன் சண்டை போடுறான். சண்டை போடச்சே திடீர்னு என்ன பண்ணிட்டான், பிரமாதமான யுத்தம் நடந்தது. அந்த எல்லாம் தேவதாகள்லாம் பயந்து ஓடுறா, அசுராள்லாமும் பயந்து ஓடுறா, நமுச்சி முதலிய அசுராள்லாம் கூட, சம்பரன் நமுச்சி முதலிய அசுராள்லாம் கூட பயந்துட்டு ஓடுறா. அப்ப போடச்சே திடீர்னு விருத்திரன் சொல்றானா, நீ இந்திரா, நீ உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நானு தோ இப்ப கொண்டு வந்திருக்கு பாரு வஜ்ராயுதம், அந்த தத்யங் மகர்ஷியினுடைய எலும்பிலேந்து எடுத்து பண்ணினதாக இருந்திருக்கிற இந்த ஆயுதம் இருந்திருக்க, இந்த ஆயுதத்தை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பிரயோகி, என் மேல பிரயோகி, பிரயோகிச்சியானாக்க இதுக்காக தான் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். உன்னோட நான் போனா வெளியில போனா தோற்றத்துல, வெளி தோற்றத்துல சண்டை போடுற மாதிரி இருக்கே தவிர, பிரத்யக்ஷத்துல பார்த்தமான, நிஜமாவே என் மனசுல பார்த்தமானா, நான் எம்பெருமானையே தான், சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு, என்னுடைய மனசு பெருமாளுடைய திருவடியே தான் பத்தி இருந்துருக்கு. ஆகையால என்னை பொறுத்த வரைக்கெல்லாம் என்னுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா, ஒரு ரெக்கையே முளைக்காத ஒரு குஞ்சு இருந்துருக்கு, ஒரு பறவையினுடைய சின்ன குஞ்சு. அந்த எப்போ பார்த்தாலும் அது எப்படி தன்னுடைய தாய்ப்பறவை வந்து தன்னை ரக்ஷணம் பண்றதுக்கு ஆகாரம் கொண்டு கொடுக்குமோன்னு அந்த தாய்ப்பறவையே எப்படி நினைச்சிட்டு இருக்குமோ அந்த மாதிரி நான் பெருமாளையே நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு. நான் ஒரு பசியினால வாடுற ஒரு குழந்தை அம்மாவை நினைச்சிட்டு எப்போ அம்மா பால் கொடுப்பான்னு நினைச்சிட்டு அம்மாவையே நினைச்சிட்டு இருக்குமோ அந்த மாதிரி நான் எம்பெருமானுடைய திருவடிகளையே நான் நினைச்சிட்டு இருந்துட்டு இருக்கேன். ஆகையால நாராயணனையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால எனக்கு இந்த சரீரம் போச்சுன்னா கட்டாயம் எம்பெருமான் திருவடி சாப்பார், அப்ப திருவடியை சேர்ந்து நான் கைங்கரியம் பண்ணுவேன்,
அததான் ஆசைப்படுறேன், நீ எனக்கு போடு இந்த ஆயுதத்தை போடு, என் மேல பிரயோகம் பண்ணுன்னு சொல்லி கேக்குறானா. அவ கேட்ட உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாளாம். ஓ, இப்படி இவ்வளவு விருத்ராசுரனுடைய மனசுக்குள்ள இப்படி ஒரு நல்ல எண்ணம் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளாம். இது எதை நமக்கு ஞாபகப்படுத்துறது? விருத்ராசுர வத்தாந்தன்றது பார்த்தோம்னா, மகாபாரத யுத்தத்துல பீஷ்மர் செய்த ஒரு செயல், ஒரு பெரிய யுத்தம். மகாபாரத யுத்தத்துல 10 நாள் யுத்தம் நடக்கிறது, பீஷ்மர் ஒண்ணுமே பண்ணவே முடியல, 10 நாளா யுத்தம் நடந்துட்டு இருக்கச்சு. இன்னைக்கு எப்படியானா பீஷ்மர சாட்சி ஒண்ணுன்னு பாக்குறா, முடியல. அப்ப கிருஷ்ணன் சொல்றார் அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா நீ சரியான உனக்கு உன்னுடைய திறமை முழுவதையும் நீ வெளிப்படுத்தி பீஷ்மரோட சண்டை போடல. அவர் ஆச்சாரிய ஸ்தானத்திலையும் உனக்கு பிதாமக ஸ்தானத்திலையும் இருந்துட்டு இருக்கிறதுனால அவரோட உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி நீ அவரோட சண்டை போடல, அவருக்கே போனா போயிட்டு போறது ஜெயம்னு வரா மாதிரி நீ ஒப்புக்கு நீ சண்டை போடுறேன்னு சொல்லி சொல்ற. இல்ல, அப்படி எல்லாம் சண்டை போடல, என்னுடைய திறமை மொத்தத்தையும் நான் வெளிப்படுத்திதான் சண்டை போடுறேன், ஆனா பீஷ்மருடைய பராக்கிரமம் என்னுடைய பராக்கிரமத்தை காட்டிலும் பலமாக இருந்துட்டு இருக்கிறதுனால அவரை என்னால ஒன்னும் பண்ண முடியல என்று சொல்லுகின்றோம். இப்படி இந்த சண்டை பிரமாதமா நடந்துட்டு இருக்கச்சு, அர்ஜுனா உன்னால முடியவே முடியாது, நானே நேர்ல போய் நான் போய் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்ன கிருஷ்ணன் இருக்காரு, தான் ஆயுதம் எடுத்து தன்னுடைய சக்கர ஆயுதத்தினால நான் பீஷ்மரை நான் வதம் பண்றேன்னு சொல்லி கிளம்புறவர். அப்போ கிருஷ்ணனை பார்த்து கைய கூப்பிட்டு பீஷ்மர் சொல்றார், ஏஹேஹி புல்லாம்புஜ பத்ர நேத்ரா என்பது, கிருஷ்ணா கிருஷ்ணா இப்படி தாமரப்பூ போன்ற திருக்கண்களுடைய கிருஷ்ணா, இதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன், நீ வா வா வா, உன்னுடைய திருக்கையால உன்னால சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி அதனால எனக்கு இந்த தேகாவசானம் ஏற்பட்டதுன்னாக்கா என்னை காட்டிலும் பாக்கியம் பெற்றவர்கள் யாருமே இல்லை, ஏஹேஹி வா வா வான்னு சொல்லி கிருஷ்ணனை கைய கூப்பிட்டு வரவேற்கிறாம் பீஷ்மர். இது மகாபாரத யுத்தத்துல நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதை இங்கு நமக்கு ஞாபகப்படுத்துறது விருத்ராசுர விருத்தாந்தத்துல விருத்திரன் நடந்தது. ஆனா பீஷ்மருக்கும் விருத்ராசுரனுக்கும் ஒரு வித்தியாசம். பீஷ்மர் சொன்ன காரியம் இருக்க, சொன்னது இருக்க, அது ஹார்தமாக மனசுலேந்து சொன்ன விஷயம். ஆனா விருத்ராசுரன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, இப்படிப்பட்ட வார்த்தைய சொல்லிட்டான், இந்த வார்த்தைய சொன்ன உடனே நமக்கு இந்திரன் எல்லாம் நமக்கு மேல இவன்லாம் பெருமாள் இடத்துல விருத்திரனுக்கு இவ்வளவு பக்தியா, நாம ஏதோ காரியார்த்தம் தான் அப்பப்போ பெருமாள் இடத்துல போறோம், இவனோ பெருமாளுடைய திருவடியே வேணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறான்னாக்கா இவனுடைய பக்தியே பக்தி எப்பேற்பட்டதுன்னு ஒரு க்ஷணம் ஆச்சரியப்பட்டு யோசனை பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கச்சே, இந்த விருத்ராசுரன் என்ன பண்ணான், பெரிய சரீரத்தை எடுத்துண்டு வாகனத்தோட இருந்துட்டு இருக்கிற, ஐராவதத்தோட யானையோட இருந்துட்டு இருக்கிற இந்திரனை அப்படியே முழுங்கி விடுறானா. இப்ப வாயில சொன்னது ஒண்ணு, செஞ்ச காரியம் ஒண்ணு. அதுக்கப்புறமா என்ன பண்ணா இந்திரன் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள போனாலும் சாகாதபடி அவன் வயத்தை கிழிச்சுண்டு வெளியில வந்து விருத்ராசுரனை வதம் பண்றான். இப்ப இந்த விருத்ராசுர வதத்துல ஏற்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தெரிஞ்சுண்டு பண்ற தப்பு, அதுதான் இது. விருத்ராதிபி பரிதிதாம் பதவீம் பஜாமி, நான் என்ன பண்றேன், விருத்ராசுரம் மாதிரிதான் நான் பண்றேன். அப்படி என்ன தப்பு பண்றேன், நான் சொல்லிட்டேன் நான் கர்மயோகத்துக்கு ஞான யோகத்துக்கு பக்தி யோகத்துக்கெல்லாம் அதிகாரி இல்லை, என்னால கர்மயோகம் பண்ண முடியாது, ஞான யோகம் பண்ண முடியாது, பக்தி யோகம் பண்ண முடியாது. இந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்னால என்ன பலன் வருமோ அந்த பலனை நீர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று தன்னுடைய ஆகிஞ்சன்யத்வத்தை முன்னிட்டு கொண்டு, இயலாமையை முன்னிட்டு கொண்டு, மகாவிஸ்வாசத்தோட கூட எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டேன் நான். அந்த சரணாகதி பண்ணின பிறகு நான் நடக்க வேண்டிய முறையில நடக்கல நான். இப்போ சரணாகதி பண்றதுன்றது இருக்க, இது விருத்ராசுரன் எம்பெருமானுடைய திருவடியே தனக்கு ஓணும்னு சொல்லி அவன் சொல்லி நான் அத்தையே தான் நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றானே, அந்த ஸ்தானத்துல இந்த சரணாகதின்றது ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நான் பண்றேன் விபரீத அனுஷ்டானம் பண்றேன். அந்த விபரீத அனுஷ்டானம்ன்றது விருத்ராசுர விஷயத்துல இந்திரனையே முழுங்கி விடுற மாதிரி இருக்கு பண்ற காரியம். இப்படிப்பட்ட விபரீத அனுஷ்டானம் பண்றவாளுக்கு
விருத்தாசுரனை இந்திரன் வந்து கொன்றான் போல எனக்கும் எனக்கு கொல்வதுன்றது என்ன, எம்பெருமானுடைய கைங்கரியத்தை இழக்கும்படியாக பண்ணதுதான். இது பிராணனை போறதை காட்டிலும் இன்னும் ஒருபடி மேலானது. அது அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்தை இழக்கும்படியாக என்ன பண்ணிடுவியோ என்னமோ, இது பெருமாள் எனக்கு சிக்ஷை கொடுக்க போறேன். அந்த விருத்தாசுரனுக்கு என்ன சிக்ஷை வருதோ அந்த சிக்ஷையை அனுபவிக்க தகுந்தவனாக நான் ஆயிட்டேன் என்பதாக சொல்லுகிற விருத்ராதிபி பரிஜிதாம் பதவியும் பஜாமி அளந்தர். ஸ்தோத்திர ரத்னத்துல ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார், அற்புதமான ஸ்லோகம். ஸ்தோத்திர ரத்னம்னா ஸ்தோத்திர ரத்னம் தான் அது, இல்லாட்டா அந்த பேர் வருமானா அதுக்கு. அதெல்லாம் சாய்க்கிறார். நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே சஹஸ்ரசோ யன்னமயவ்யதாயி சோஹம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே நனிந்திதங் கர்ம ததஸ்தி லோகே. எது இதெல்லாம் தப்பான காரியமோ அந்த காரியம் லோகத்துல இந்த செயல்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியங்கள் எவ்வளவு உண்டோ அவ்வளவு காரியங்களையும் நான் பண்ணிருக்கேன். சஹஸ்ரசோ என்னமயாவ்யதாயி, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நான் பண்ணல, ஆயிரக்கணக்கான தடவை அதே மாதிரி தப்பு காரியங்களை பண்ணவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். சோகம் விபாகா வசரே முகுந்த, இதுல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல சொன்னாக்க டிராபேக்னு சொல்லுவா, இது நம்ம தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நிலை ஒண்ணு வருது, அதுதான் நம்மள நிறைய மேல மேல தப்பு காரியம் பண்ணும்படியாக பண்றோம். நாம ஒரு தப்பு காரியம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு காரியம் பண்ண உடனே சிக்ஷை, அடுத்த கணத்துல நமக்கு சிக்ஷை அப்படின்னாக்க நெருப்புல கையை வைக்கிறோம், கை வச்ச உடனே சுடுறது, அந்த சுட்ட உடனே நாம மறுபடியும் கையை கொண்டு போய் நெருப்புல வைப்போமா, வைக்க மாட்டோம், இது சுடுன்னு தெரிஞ்சதுனால. அதே மாதிரி ஒரு தப்பு காரியத்தை பண்றோம், பண்ண உடனே கணக்கு நமக்கு சிக்ஷை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நம்ம தப்பு காரியத்தை பண்ண மாட்டோம். ஆனா நாம தப்பு காரியம் பண்றோம், பண்ண உடனே அதுக்கு சிக்ஷை கிடையாது, அது எப்ப சிக்ஷை வருமோ தெரியாது, நமக்கும் தெரியாது, அது ஏதோ ஒரு ஒரு கிரமத்துல வருது. அந்த கிரமத்துல வரச்சேதான் இந்த தப்பு காரியத்துக்கு சிக்ஷை வரச்சேதான், அந்த சிக்ஷை வரச்சேதான் நமக்கு சிரமங்கள்லாம் ஏற்படுறது. அந்த சிரமங்கள் ஏற்படச்சே நாம அனுமானம் பண்றோம், அன்னைக்கு நாம பண்ண தப்பு காரியத்தினுடைய பலன் இன்னைக்கு நாம இப்படி அனுபவிக்கிறோம் அப்படின்னு ஒரு அனுமானத்தினால நாம அந்த தப்பு காரியத்துக்கு பலன் அப்படின்றத நாம சொல்லி பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம். நாம இங்க கணக்கு அடுத்தது தப்பு காரியம் பண்றோம், பண்ண உடனே சிக்ஷை அப்படின்னு கணக்கு இருந்துடுத்தோம்னாக்கா இந்த சிக்ஷை அப்போ வந்து நாம தப்பு காரியமே பண்ண மாட்டோம். இப்போ என்ன ஆயிடுத்து, நான் அன்னைக்கு நிறைய ஆளவந்தார் சாய்க்கிற விஷயம் இது, அன்னைக்கு தன்னை சொல்லிக்கிற தன்னை சொல்லல, எல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவாள் சொல்ற விஷயம் இது. அன்னை தினத்துல நான் ஆயிரக்கணக்கில் உலகத்தாருடைய திருஷ்டியிலையும் சாஸ்திர மரியாதையிலையும் தப்புன்னு சொன்ன காரியங்களை ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல ஆயிரக்கணக்கான முறையில நான் பண்ணிட்டேன் நானே. ஆனா அன்னைக்கெல்லாம் ஏதோ வாய்மூண்டு போயிட்டு தப்பு பண்ணிட்டே இருக்கிச்சே, மேல மேல போயிட்டே இருந்துடுத்து, அன்னைக்கு நான் பண்ண புண்ணியத்தினுடைய பலனை நான் அனுபவிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு இந்த தப்பு காரியம் பண்றதுனால இவ்வளவு சிரமம் வரும்ன்றத பத்தி நினைக்கல. இப்ப நான் பண்ண தப்பு காரியத்துக்கள் தப்பு காரியம் எல்லாம் பலன் கொடுக்கற திசையில வந்துடுச்சு. சோகம் விபாகா வசரே முகுந்தா, அந்த பலன் கொடுக்கற திசை வந்ததுன்னா எனக்கு சிக்ஷைகள் மாறி 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 வந்துட்டு இருக்குது. இப்ப நான் வந்து நான் இப்ப கதறேன், சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்ப்ரத்யகதிஸ்தவாக்ரே. இப்ப யாரும் என்ன ரட்சிக்கிறவா இல்ல, உன்னுடைய திருவடியில விழுந்து நான் கதறன், நீதான் ரட்சிக்கணும் என்பதாக. அதே மாதிரி இந்த இடத்துல சுவாமி கதற, விஜ்ஞாத சாதன கதி விபரீத விருத்தியா விருத்ராதிபி பரிசிதாம் பதவீம் பஜாமி.
புறத்தாழ்வார் சாய்க்கிறார் அதிமானுஷத்தவத்துல. அத்யாபி நாஸ்த்யுபரதி த்ரிவிதாபசாராதி பாபா பரே நிபதிதோஸ்மி தமஸ்ய பாரே ஏதாத்ருஷோஹ மகதி பவதோதயாயாஹ பாத்திரம் த்வதீய சரணௌ சரணம் ப்ரபத்யே. அத்யாபி நாஸ்த்யுபரதி த்ரிவிதாபசாராத். பகவதபசாரம், பாகவதா பாகவதாபசாரம், அசஹ்யாபசாரம் என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மூன்று விதமான அபசாரங்கள், அந்த மூன்று விதமான அபசாரங்கள்லேருந்து இன்னைக்கும் நான் அந்த அபசாரங்களை செஞ்சுட்டே தான் இருக்கேனே தவிர இந்த அபசாரங்கள்லேருந்து விடுபடுவதாக நான் இல்லை என்று கூறத்தாழ்வான் தன்னை சொல்லுகிறேன். அவரிடத்துல அபச்சார கந்தமே கிடையாது, வாசனையே கிடையாது, அபச்சாரன்றது என்னன்றதே அவரிடத்துல கிடையாது. அப்படி இருக்கிறவர் நமக்காக அவர் சொல்லிக்கிறார், அத்யாபி நாஸ்த்யுபரதி த்ரிவிதாபசாராத். மூன்று விதமான அபச்சாரத்திலேருந்து இன்னும் வந்து அதுலேருந்து உபரத்தின்றது இருக்க, அதுலேருந்து மீளாமல் நான் செய்பவனாகவே நான் இருந்து கொண்டு இருந்திருக்கிறேன். இந்த அபச்சாரங்களுடைய பலன் என்ன அப்படின்னா, பாப்பாகா மகாபாபியாக இருந்திருக்கிற நான் என்ன பரே தமசி நிபதி தோஸ்மி அபாரி, கரையே இல்லாததாக இருந்திருக்கிற மிகவும் பெரியதாக இருந்திருக்கிற ஒரு இருட்டு இருக்கு, அந்த இருட்டில் தான் நான் விழக்கடவனாக நான் இருந்திருக்கேன். ஆகையால என்னுடைய நிலை அப்படிப்பட்டது. ஏதாதிருஷோஹ மகதிஹி, இப்படிப்பட்டவனாக இருந்தாலும் கூட வேற யாராலையும் ரட்சிக்க முடியாத நிலையில இருந்திருக்கிற நான் உன்னிடத்துல சரணமாக புகுந்துகிறேன். சரணம் பிரபத்யே, உன்னை சரணமாக அடைகிறேன். பவதோ தயாயாஹா பாத்திரம், உன்னுடைய தயைக்கு பாத்திரமாக நான் இருந்திருக்கேன். அனுத்தமம் பாத்திரமகம் தயாயாஹா, தய பண்ணணும் அப்படின்னா அம்மா பசிக்கிறதுன்னு சாதம் போடுறவன் இருக்கானே, சாதம் போடுன்னு கேக்குறான், அவனுக்கு சாதம் போடுறது இருக்கு, அது தயா விஷயமானது. யாரோ ஒருத்தன் நம்மத்துல வந்திருக்கான், அவன் ரொம்ப வேண்டியவன், அவன் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கான், நீ எங்காத்துல சாப்பிட்டுதான் போனோம் சாப்பிட்டுதான் போனோம்னு அவனை நிர்பந்தப்படுத்தி சாப்பிட வைக்கிறது இருக்க, அது தயா காரியம் இல்லை. அந்த மாதிரி தப்பு பண்ணவனை ரட்சிக்கிறது தான் தயையினுடைய காரியம். ஏதோ புண்ணியகர்மாவை பண்ணியிருந்தவனுக்கு அவனுக்கு ஏதோ பண்ணிட்டு நல்லது பண்றதுன்றது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆகையால உன்னுடைய தயைக்கு உத்தமமான பாத்திரமாக நான் இருந்துருக்கேன், என்ன நீ ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற. அனுத்தமம் பாத்திரமகம் தயாயாகா என்பதாக, நான் கதறினா கூட உன்னுடைய தயைக்கு நான் பாத்திரமாயிட்டேன் அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி தன்னுடைய பவதோ தயாயாக பாத்திரம் தொதிய சரணோ சரணம் பிரபத்தியே, உன்னுடைய திருவடியில நான் சரணமாக அடைகிறேன், திருவடியே சரணமாக அடைகிறேன்னு கூறத்தாழ்வான் அருளி செய்கின்றார். அந்த ரீதியில சுவாமி சொல்றார், நாம் பண்ண தப்புக்கெல்லாம் விரத்ரனுக்கு அந்த விருத்ராசுரனுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தான் கொடுத்துருக்கணும். ஏவம் விதே விடகிரீசதயே மயித்வம் மயி தீனே, தன்னை சொல்லச்சே தீனன் அப்படின்னு சொல்லுகிறேன், அது ஒண்ணுமே இல்லாதவனாக தயைக்கு பாத்திரமாக இருந்திருக்கிறவன், அப்படியே ரொம்ப கிண்ணனாக ரொம்ப கட்டத்தோடு இருந்திருக்கிறவன் நானு. தீனே விபோஹோ சமயதண்டதரத்வலீலாம், விபுவாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய தண்டதரத்துவம், நாம் பண்ண பாபத்துக்கெல்லாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு எத்தனையோ பயன்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அந்த கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்கும் முடியாதபடி அனுபவிக்காதபடிக்கு எம்பெருமானுடைய விளையாட்டை நீ போக்கடிக்கணும். நாம் பாபங்கள் பண்ணியிருந்தா கூட அந்த பண்ணியிருந்த பாபங்களுக்கு பலனாக எனக்கு சிரமத்தை கொடுக்காமல் இருக்கும்படியாக திருவேங்கடமுடையானை செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணுகின்றார் இந்த ஸ்லோகத்தினால. சமய தண்டதரத்துவ லீலாம், பெருமாளுக்கு இந்த வைஷம்ய நைர்கண்யம்ன்றது கிடையாது, ஒரு வருடத்துல பட்சபாத்தம்ன்றது கிடையாது. யார் தப்பு பண்ணிருக்காளோ அவளுக்கு தப்புக்கு தகுந்த மாதிரி சிக்ஷை,
நல்லது பண்ணினவாளுக்கு அவளுக்கு நல்லது, இப்படிதான் பெருமாளுடைய ஒரு நிலைப்பாடு. அப்படி இருக்கச்சே இந்த தண்டதரத்துவத்தை இல்லாமல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, பெருமாளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த தண்டதரத்துவம்ன்றது இருக்க, அவளுடைய கர்மானுகுணமான பலத்தை கொடுக்கறதுன்றது இருக்க, இது ஒரு லீலை, ஒரு விளையாட்டாக ஏத்துக்கொண்ட ஒரு விஷயம். ஆகையால இது ஒரு விளையாட்டு தான், அப்படின்னால விளையாட்டை விட்டுடலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. விளையாடிண்டே இருக்கும், இல்ல மழை வந்துடுத்து விளையாட்டை நிறுத்திடுறோம், இல்ல வேற ஒரு காரணத்தினால விளையாடுவானான்னு தோன்றது, விளையாட போயிடுறோம். அந்த மாதிரி நீ கணக்கு, அந்த தயாதேவி கணக்கு எம்பெருமானிடத்துல சொன்னாக்கா, பெருமாள் அந்த விளையாட்டுலேருந்து தவிர்த்துடுவேன். அந்த விளையாட்டுல அதுலேருந்து நமக்கு தண்டதரத்துவம்ன்றது அவர் லீலா காரியமா போயிட்டபடினால அது இல்லாமல் பண்ணிடலாம். அது ஒவ்வொத்தியாலதான் முடியும். ஆகையால உன்னிடத்துல நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. ஏவம் விதே விஷகிரீசதயே மயத்வம் தினே விபோஷமய தண்டதரத்வலீலம். இந்த ஸ்லோகத்துல சில சாஸ்திரார்த்தங்களை சொல்ற. யாரெல்லாம் பிரபன்னாளாக இருந்திருக்காளோ அந்த பிரபன்னாளை பொறுத்தவரைக்கெல்லாம் நிச்சயமாக யமவசியத்தை நரக்கம்ன்றது கிடையாது. அதுல குறைச்சு சில விஷயங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த பண்ணின பிரபத்தி எப்பவுமே வீணாக போகாது, இது முதல் விஷயம். சரி, அந்த பிரபத்தி வீணாக இப்படி புத்திபூர்வமாக தவறுகள் செய்தாக்க அவா விஷயத்துல எப்படி நடக்கும், என்ன தப்பு பண்ணா அதுக்கு சிக்ஷை இல்லாத இருக்காதே அப்படின்னா, அந்த புத்திபூர்வகமாக சரணாகதி ஆன பிற்பாடு புத்திபூர்வகமாக பண்ணக்கூடிய தவறுகளுக்கு மறுபடியும் பிராயஷ்சித்த பிரபத்தி என்ன சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரபத்தி, மறுபடியும் அந்த பிராயஷ்சித்த பிரபத்தியை செய்து கொள்ள வேண்டும். சரி, இது மிருதுவாக இருந்திருக்கிற பொழுது பிரகிருதிகளாக இருந்திருக்கிறவா இது பண்ணலாம். இது நாம எங்கேருந்து பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணிக்கிறதுன்னு தான் தெரியல. ஏன்னா நிச்சய நிச்சயம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிட்டு நாளைக்கு தப்பு பண்ணாத இருக்க போறோமா, என்ன பண்றதுன்னே தெரியல. சாஸ்திரம் எவ்வளவோ நமக்காக எவ்வளவோ தளர்ந்து கொடுக்கறது, அது எல்லாத்தையும் மீறிட்டு ஒரு காரியம் பண்றோம் நாம. இது நம்மளுடைய நிலை. இது ஒரு ஆபீஸ்ல ஒரு காரியம், ஒரு நாள் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி சொல்லிட்டு வந்தேன். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்ல இதெல்லாம் கிடைக்காது, இந்த வந்து இவ்வளவு ரூபாய் பண்ணாக்க, இது 2 லட்சம் ரூபாய் பண்ணியிருந்தாக்கா 2000 ரூபாய் ரூம் ரெண்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு கிடைக்கும், இப்படி எல்லாம் நான் ஏதோ சொல்லிட்டு வந்தேன் நான். இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இப்படி இருந்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இது மொத்தத்தையும் கேட்டுட்டு நான் வேற, அவ நீங்க கேக்குற மாதிரி நான் பில்லு வாங்கி கொடுத்துட்டாக்கா நீங்க செட்டில் பண்ணிடுவீங்களா அப்படின்னு என்னண்ட கேட்டான் அந்த எதிர இருந்து. அப்பா நீ இன்சூரன்ஸுக்கே லாய்க் இல்லாதவன், இன்சூரன்ஸ்ன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற ஒரு நம்பிக்கையினால செய்யக்கூடிய காரியம், இந்த செய்யக்கூடிய காரியத்துல போய் நீ தவறான ஒரு எண்ணத்தை நீ சொல்ற, எப்படி கொடுத்தா எப்படி பில்லு கொடுத்தா இன்சூரன்ஸ் செட்டில் பண்ணுவேன்னு நீ கேட்கறது இருக்கு பாரு, இது ரொம்ப தப்பான காரியம், அதனால உனக்கு இன்சூரன்ஸே போட மாட்டேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன் நான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்கள்லாம் எவ்வளவோ நமக்கு தளர்ந்து கொடுத்து, இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு அனுகிரகம் பண்ண, உனக்கு நல்லது பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சாஸ்திரங்கள் எவ்வளவோ கொடுக்கறது, அது எல்லாத்தையும் மீறி அந்த சாஸ்திரத்தால கூட நம்மள ரட்சணம் பண்ண முடியாத வழி எதுவோ அதுக்கு ஓடி போயிட்டு இருக்கோம் நம்போ. இதுதான் நம்மளுடைய ஸ்வரூபமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மிருது பிரகிருதிகளாக இருந்துட்டு இருக்கவா உத்தராகத்துக்கு, அதுக்கு அதாவது இந்த மாதிரி பாப்பங்கள் ஏற்பட்டதுன்னா சரணாகிதி பண்ண பிற்பாடும் பாப்பங்கள்லாம் ஏற்பட்டதுன்னாக்க, அந்த பாப்பங்கள்லாம் பாப்பங்களை போக்கடிக்கிறதுக்காக மறுபடியும் புனப்பிராயசித்தம் பண்ணிக்கணும். சரி, இல்ல அப்படி இல்லாத வாழ்க்கை என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா, கட்டாயம் கோலின காலத்துல ஏதோ தேகாவசானயமாம் தத்பாதம் பிராபய சுயம்னு தேகாவசானத்துல கட்டாயம் மோட்சம்ன்றது நமக்கு நிச்சயம் இருந்துட்டு இருக்கு சரணாகிதி பண்ணதுனால. ஆனா இவ உத்தராக இவன் பண்ற பாப்பத்தினால என்ன, அந்த சரணாகதி பண்றதுக்கு முன்ன இருக்கிற பாப்பம் மொத்தம் போயிடுச்சு, இனிமே வர பாப்பங்களும் அவனை ஒட்டக்கூடாது. அதோட இல்லாத தெரியாத பண்ற பாப்பங்கள்லாம் இவனை ஒட்டாது, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அந்த தெரிஞ்சு பண்ற பாப்பங்கள்ல இருந்துன்னாக்க அந்த பாப்பங்களுக்கு நீ பிராயச்சித்தத்தினால போயிடும்,
அந்த பிராயஷ்சித்த பிரபத்தையும் பண்ணிக்காத போயிட்டான்னாக்க அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு மிருதுவான சிக்ஷை. இது வேலினால் குத்துவதற்கு முள்ளினால் குத்துவது போல, அவன் பண்ண தப்புக்கு வேல் பாய்ச்சி சாகடிக்கணும். அது இல்லாமல் சின்னதா ஒரு முள்ளால குத்தி அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம்ன்றது பண்ற மாதிரி நமக்கு லகு தண்டனைய கொடுத்து, தேகாவசானத்துக்குள்ள பெருமாள் லகு தண்டனைய கொடுத்து தேகாவசானத்துல நமக்கு மோட்சத்தை கொடுக்கிறேன். இதுக்கு அந்த லகு தண்டனை கூட எனக்கு இல்லாதபடி பண்ணணும்னுட்டு தயாதேவியினிடத்துல பெருமாள் பிரார்த்தனை, சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. ஏவம் விதே விடகு தேச தயே மயித்வம் தீனே விபோகு சமய தண்டதரத்வ லீலான்னு பிரார்த்தனை பண்ற. இப்படிப்பட்ட இந்த சாஸ்திர விஷயத்த, இது ரொம்ப ரகசிய திரைசாராதிகள்லாம் காலக்ஷேபம் பண்ணா கூட இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் வராத ஒரு விஷயங்கள், அந்த விஷயங்களை கூட சுவாமியினுடைய திருவாக்குனால உலகத்தார் அறியும்படியாக பண்ண வேணும்ன்ற ஒரு ஒரே ஒரு நோக்கம்தான் தயாதேவிக்கு, அந்த சீனிவாசனுடைய தயைக்கு. ஆகையால சுவாமியினுடைய திருவாக்குனால கேட்பதற்காக இப்படி மேல மேல ஒரு வார்த்தைகள் சம்வாதம் மாதிரியும் அதுக்கு சுவாமி பதில் சொல்ற மாதிரியும் இந்த ஸ்லோகங்கள்லாம் அமைந்துள்ளன. இது எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, பாகவதத்துல சொல்லச்சு, நிகம கல்பதரோகோ கலிதம் பலம் சுகமுகாத்து என்பதாக. வேதமாகிற ஒரு பெரிய கல்பவருஷம், அந்த கல்பவருஷத்தினுடைய பலனை சுகர் வாயிலாக, அந்த என்ன மரத்துல இருக்கிற பழத்தை கிளி, அது கிளி குத்தி சாப்பிடும். அந்த கிளி குத்தி போட்டதுன்னாக்கா அது நல்ல பழம்னு அர்த்தம், இல்லைன்னா மீதி எல்லாம் அது கிளி சாப்பிடாது. அந்த மாதிரி நல்ல பழத்தை சுகர் மகர்ஷி அவர் கிளியாக இருந்திருக்கார். சாரமான அம்சத்தை நமக்கு எல்லாருக்கும் அந்த பாகவதம் மூலமாக கொடுக்கிறார். பிபத பாகவதம் என்பதாக சொல்லுகிறார் ஆரம்பத்துல. அந்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய திருவாக்குனால, தூப்புல் குளமுனி ஆகிற ஒரு கிளியினால நமக்கு வேதாந்த, அதாவது ரகசியங்களுடைய அர்த்தங்களை, சாஸ்திரத்துல நிஷ்கிருஷ்டமான அர்த்தங்களை நமக்கு தெரியப்படுத்துற இந்த இது கேட்கணும்னு தயாதேவிக்கு ஆசையா இருக்கு. அதுக்காக மேல மேல அதை விஸ்தாரம் பண்ணிட்டு போறவ இப்படி. இதனால இதுக்கு அடுத்த ஒரு விஷயம் அடுத்த ஸ்லோகத்திலையும் கேக்குற, நேர் ஒன்னும் தெரியாதவர் இல்ல, லோகத்துக்கெல்லாம் உபதேசம் பண்றவராக இருந்துருக்க, சகல சாஸ்திரங்களையும் தெரிஞ்சின்றவராக இருந்துருக்க, ஆகையால நீர் எம்பெருமானிடத்துல பிரபத்தி பண்ணிருக்க, இந்த பிரபத்தி பண்ணின்ற பிற்பாடும் இந்த எம்பெருநாதேனிவேசிய விஷாத்திரி பதவுதயத்வான்னு சொன்ன பிற்பாடு இப்படி பண்ணி உலகத்தாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்குங்கோ, இப்படிப்பட்ட தப்பு காரியங்கள்லாம் பண்றதுன்றது ரொம்ப சாகசம், இது எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாவீர்கள் என்பதாக உபதேசம் பண்ணிட்டு இருக்க, அப்படி உபதேசம் பண்ணச்சே கூட நீர் கண் பண்ற காரியத்தை தப்பு காரியமா பண்ணாள்னாக்க அது சரியாகுமா, இது லோகத்தாருக்கு அது ஏற்புடையதாக ஆகுமா என்பதாக தயாதேவி கேட்கறதாக வச்சுண்டு அடுத்த ஸ்லோகத்தை சுவாமி சாய்கிறார். மாசாக சோக்தி கன கஞ்சுக வஞ்சிதான்யா பஷ்யத் சுதேஷு விததாமி அதிசாஹசானி பத்மாசஹாய கருணே நருணத்சிகிம் கோரம் குலிங்க சகுனேரிவசேஷ்டிதம் மே. மாசாஹசோக்தி கனகஞ்சுக வஞ்சிதான்யஹ, நான் உலகத்தார் எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கேன் அவளுக்கு மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன் நானு, சந்தியாவந்தனம் பண்ணலன்னாக்க அவளுக்கு பெரிய சிக்ஷை இருந்துட்டு இருக்கு, பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாயிடுவோம். அந்த ஆஜ்ஞா கைங்கரியம்ன்றது ஆஜ்ஞா, இந்த பெருமாளுடைய பகவத் கைங்கரியத்துல ஆஜ்ஞா கைங்கரியம் வேற அனுஜா கைங்கரியம்னு ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆஜ்ஞா கைங்கரியம்ன்றது எம்பெருமானுடைய பிரீத்திக்காகவே பண்றது, அகரணே பிரத்யவாயும். அந்த ஆஜ்ஞா கைங்கரியங்களை பண்ணாத போயிட்டுமானாக்க நமக்கு பெரிய தோஷம் நமக்கு வந்துடும். அனுஜா கைங்கரியங்கள் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னாக்க
அது வேற ஒண்ணும் இல்ல. பெருமாளுக்கு விளக்கு ஏத்துறது, 1000 தீபம் ஏத்துறது, 100 தீபம் ஏத்துறதுன்னு சொல்றது, நெய் விளக்கு ஏத்துறதுன்றது, மாலைகள் சமர்ப்பிக்கிறது, அமுதுபடி நிறைய தளிகை சமர்ப்பிக்கிறது, இந்த மாதிரி எத்தனையோ தர்ம காரியங்கள்லாம் இருந்துருக்கு. இதெல்லாம் அனுஜ்ஞா கைங்கரியம். அந்த அனுஜ்ஞா கைங்கரியங்கள் பண்ணமான பண்ணத்துக்கு உண்டான எந்த பலத்தை உத்தேசிச்சு அந்த கைங்கரியம் பண்றோமோ அதுக்கு உண்டான பலன் வரப்போறது. பண்ணல அப்படின்னு சொன்னா அதனால பெருமாளுக்கு எந்த விதமான சீற்றமும் ஏற்படாது. ஏதோ பண்ணினா பிரீத்தி, பண்ணலைன்னா ஒண்ணும் இல்லை. இதே ஆஜ்ஞா கைங்கரியத்தை பண்ணாத போயிட்டுமானா எம்பெருமானுக்கு சீற்றம் ஏற்படும். இப்படி ஆஜ்ஞா அனுஜ்ஞா கைங்கரியம்ன்றது கைங்கரியங்கள்லாம் ரெண்டு விதமாக இருந்துருக்கிற கைங்கரியங்களை அனுஷ்டிச்சு பகவத் கைங்கரியம் நம்ம பண்ணணும். ஒரு பொழுதும் பாகவதர்களிடத்துல அபச்சாரப்படக்கூடாது. இப்படி எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருந்துருக்க, இது அப்படி உபதேசம் பண்ணிட்டு லோகத்தாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு அவ பார்த்துட்டே இருந்துருக்கச்சே இவா என்ன பண்றா அப்படின்னா, நான் அதை அனுஷ்டிக்காத கணக்கு இருந்தாக்கா எப்படியோ அந்த மாதிரி நிலையில நான் இருந்துருக்கேன் என்று சுவாமி தன்னை சொல்லுகிற. பத்மாசகாய கருணே என்று சொல்லுகின்ற, பத்மாசகாய கருணே, பத்மாதேவியை சகாயமாக உடைத்தவர். நம்மளுடைய ரக்ஷணம்ன்றது இருக்க, இது பெருமாள் ஒத்தரே பண்ணல, பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து செய்யற காரியம்தான் நம்மளுடைய ரக்ஷணம். இந்த ரக்ஷணத்தை பண்ற அப்பேற்பட்ட பத்மாசகாயனாக இருந்திருக்கிற எம்பெருமானுடைய கருணையே, அந்த கருணையை பார்த்து சொல்ற, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு, மா சாகச, இந்த காரியத்தை சாகசமான காரியம், இந்த காரியத்தை பண்ணையான எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு ஆளாயிடுவேன் ஆளாயிடுவேன்னு சொல்லி எல்லாம் இந்த வார்த்தை இருந்துருக்க, இந்த வார்த்தையாகிற ஒரு பெரிய கவச்சம், அந்த கவச்சத்தால லோகம் மொத்தத்தையும் வஞ்சிக்கிறவனாக இருந்துருக்கவன், கனகஞ்சுக வஞ்சிதான்யா, உலகத்தெல்லாம் வஞ்சித்துக்கிறவனாக இருந்துருக்கு. அப்படி லோகத்தெல்லாம் வஞ்சனை பண்ணிண்டு அவ பார்த்துட்டே இருக்கச்சே, பஷ்யத்சு தேஷு, அந்த யாரெல்லாம் வஞ்சனை பண்றமோ அவ பார்த்துட்டே இருந்துருக்கச்சே, அதிசாகசமான கிருத்தியங்களை நான் பண்றேன், நரகாதிகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கிற அந்த செயல்களை நான் பண்ணுகிறேன். பஷ்யத்சு விததாமி, இது என்னுடையது. எப்படி இருந்துருக்குன்னா, ஒரு குலிங்க பட்சியினுடைய செயல் போல இருந்துருக்கு. இந்த குலிங்க பட்சின்றது இது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டு இருக்குமா, ஸோ இந்த இடத்துல போகாத, இங்க போனையானா ரொம்ப சாகசம், பெரிய ஆபத்து இருக்கு, இந்த அருவி இருந்துருக்கு, இந்த அருவியில கிட்ட போய் யாரும் குளிக்காதங்கோ அடிச்சுட்டு போயிடுவா, இந்த பிராணிகிட்ட போகாதங்கோ, அந்த இடத்துல சிங்கம் இருக்குது, அங்க போனா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வரிசையா எத்தையோ ஒண்ணு, சாகசம் பண்ணாதங்கோ, சாகசம் பண்ணாதங்கோ, நிதானமா பண்ணுங்கோ அப்படின்னு உறக்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருந்துட்டு இருக்குமா. ஆனா இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சிங்கம் யானையினுடைய மாம்சத்தை சாப்பிடும், இது சாப்பிட்டுட்டு வாயில போட்டு அது பல்லுல ஒட்டின்னு இருக்குமா மாம்சம், அந்த சிங்கம் கொட்டவா விடுவோம், கொட்டாவி விடும், அந்த கொட்டாய உடைச்சே வாயை திறக்கிறது பாருங்க, அந்த வாயை திறக்கச்சே அந்த பல்லு இடுக்கல மாட்டின் இருக்கிற மாம்சத்தை அந்த வாயை மூடுறதுக்குள்ள சிட்டுன்னு போய் அது இது அழகால குத்தி மூக்கால குத்தி எடுத்து வந்துருமா. இது உலகத்தாருக்கெல்லாம் சாகசம் பண்ணாத சாகசம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இந்த பட்சி தான் சாகசம் பண்றது. இப்படி தான் சாகசம் பண்றதுனால அது எப்படி அந்த நிலை, பட்சியினுடைய நிலை என்னவோ அதே மாதிரிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நானே எனக்கு நிச்சயம் என்ன பண்றது, எனக்கு தண்டனை பண்ணும் அப்படின்னா, நான் பண்ணாதபடி தடுக்க வேண்டியது உன் பொறுப்பு என்பதாக இதுல சொல்ற. இதனுடைய விவரணங்களை அடுத்த உபன்யாசத்துல பாக்குறோம். இப்படி நாம நிச்சயம் நிச்சயம் எவ்வளவோ பாபங்கள் பண்ணிட்டு கொண்டு இருந்தாலும் கூட நமக்கு ரக்ஷணமாக இருந்துருக்கிறது எம்பெருமானுக்கு, எம்பெருமானுடைய தய, அந்த சீனிவாசனுடைய தயையும், அந்த சீனிவாசனம் தான்ற ஒரு சாஸ்திரார்த்தத்தை சுவாமி அருளி செய்கிறபடினால அந்த சுவாமியினுடைய கட்டாட்சமும் இதுக்கு காரணம். சுவாமி தேசிகன் மூலமாக தயாதேவியினுடைய கட்டாட்சமும் சீனிவாசனுடைய கட்டாட்சமும் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக இருக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.